குடும்பத்தையும் மனைவி மக்களையும் முதல்ல பாருங்க, வேலையையும் பணிகளையும் நண்பர்களையும் அலுவலகத்தையும் ரெண்டாவது பாருங்க. தொலைக்காட்சி என்று கழித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில குடும்பம் அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு தத்துவ பேராசிரியர் வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் செயல்படணும் என்பதை விளக்குவதற்காக ஒரு பெரிய கண்ணாடி குவளையை எடுத்து வந்து வைத்தார் வகுப்பறையில். பெரிய கண்ணாடி குவளை, அதில் கொஞ்சம் பெரிய பெரிய கற்கள், பாறாங்கற்கள், பாறையை உடைத்த பெரிய பெரிய கற்கள், அதை கொண்டு வந்து உள்ளே போட்டார். பொண்ணுக்கு முன்னாடி ஒன்றா போட்டு அந்த குவளையினுடைய மேல் பகுதி விளிம்பு வரை போட்டு குவளை நிரம்பி விட்டதான்னு கேட்டார். மாணவர்கள்லாம் நிரம்பிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் சின்ன சின்ன கூழாங்கற்கள், சின்ன சின்ன கற்கள், உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன கற்கள், அதை கொண்டு வந்து அந்த குவளைகளுக்குள்ளே போட்டால் பெரிய பெரிய கற்களுக்கு இடையில் சின்ன சின்ன இடைவெளி இருக்கும் பாருங்கள், அந்த பகுதி பூரா அந்த கூழாங்கற்கள் போய் நிரம்பிடுச்சு, உள்ளே போய் விழுந்துச்சு. அப்படி விட்டு குளிக்கி குளிக்கி போட்டார். குவளை நிரம்பி விட்டதா அப்படின்னு கேட்டார். குவளை நிரம்பி விட்டதுன்னு மாணவர்கள் சொன்னார். அப்புறம் அதுவும் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு பையில் மணல் கொண்டு வந்திருந்தார், சின்ன சின்ன குறு மணல். அதை வந்துக்கிட்டு அந்த கண்ணாடி குவளையில் கொட்டினார். பெரிய பாறாங்கற்கள், அதுக்கப்புறம் கூழாங்கற்கள், அந்த இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்துலையெல்லாம் இந்த மணல் போய் நிரம்பி இப்போ குவளை நிரம்பி விட்டதான்னு கேட்டார். நிரம்பிடுச்சுன்னா பாறைகள் போட்ட உடனேயே நிரம்பியது போல திரும்பிய தோற்றம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூழாங்கற்கள் போட்ட பிறகும் நிரம்பியது போல தோற்றம், அதுக்கப்புறம் மணலை கொட்டியது பிறகும் நிரம்பியது போல தோற்றம், இப்போ தான் உண்மையிலேயே அந்த கண்ணாடி குவளை நிரம்பி இருக்கிறார். இதை வைத்து கொண்டு வாழ்க்கையை விளக்க தொடங்கினார் அந்த தத்துவ பேராசிரியர். இந்த பெரிய பெரிய கற்கள் இருக்குல்ல, அதுதான் குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவர் என்று இருக்கக்கூடிய அமைப்பு. அதற்கடுத்து அந்த சின்ன கூழாங்கற்கள் இருக்குல்ல, அதுதான் அலுவலகம், பணி, அப்புறம் வந்து நண்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வட்டம், அது சின்ன கூழாங்கற்கள். அப்புறம் மூணாவது இருக்கு பாருங்க, மணல். அது எதுன்னு கேட்டால் பொழுதுபோக்கு, டிவி பார்க்கறது, சமூக ஊடகங்கள், செய்தித்தாள் வாசிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய, சுற்றுலா போவது என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள், இது வந்து மணல். வாழ்க்கை என்பதில் இந்த பெரிய பெரிய கற்கள் இருக்குல்ல, அதுதான் மனைவி, குடும்பம், குழந்தைகள் என்று இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் அவசியமான தேவை. அந்த அவசியத்தினாலே நிறைவது. அதற்கடுத்த அவசியம் கூழாங்கற்கள், அது வந்து நண்பர்கள் வேணும், அலுவலகம் வேணும், பணி வேணும், சம்பாத்தியம் வேணும், அது ரெண்டாவது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய மணல் இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு சமூக ஊடகங்கள், பொழுதுபோக்கு, தொலைக்காட்சி, சினிமா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, பொழுதுபோக்கு. இந்த கண்ணாடி குவளை என்கிற வாழ்க்கையை எப்படி நிரப்ப வேண்டும், எது முக்கிய தேவை, எது அவசிய தேவை, எது கொஞ்சம் மூன்றாவதாக தேவைப்படுகிற தேவை, இதைத்தான் வரிசை, இந்த வரிசையில் தான் போடணும். குவளையை எடுத்தோடனே வெறும் மணலாக போட்டு நிரப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிரம்பிடும். அதுக்கப்புறம் முதல்ல மணலை போட்டோம்னா பெரிய கற்களை போட முடியாது, கூழாங்கற்களை போட முடியாது. வாழ்க்கையை வெறும் பொழுதுபோக்கு, சினிமா, சமூக ஊடகம், தொலைக்காட்சி என்று கழித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் குடும்பம் போடுறதுக்கு இடமில்லாமல் போயிடும், வேலை பார்ப்பதற்கு இடமில்லாமல் போயிடும், நண்பர்கள் அமைகிறதுக்கு இடமில்லாமல் போயிடும். வெறும் பொழுதுபோக்காக வாழ்க்கையை நிரப்பி விடாதீர்கள், மணலால் நிரப்பாதீர்கள். வெறும் கூழாங்கற்களாலும் நிரப்பி விடாதீர்கள், வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது. வெறும் பாறைகளாலும் நிரப்பி விடாதீர்கள், முதல்ல பாறைகளை போடுங்கள், கூழாங்கற்களை அடுத்து போடுங்கள், மணலை போடுங்கள். குடும்பத்தையும் மனைவி மக்களையும் முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் வேலையையும் பணிகளையும் நண்பர்களையும் அலுவலகத்தையும் ரெண்டாவது பாருங்க, மூன்றாவதாக பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துங்கள் என்று தத்துவ பேராசிரியர் ரொம்ப அருமையாக விளக்கினார். அடுத்த ஒரு கதையோடு பார்ப்போம். வணக்கம்.